இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களை நினைவு விழாவை கொண்டாடுகின்றோம். நேற்றைய தினம் நாம் எல்லா புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடினோம். நம்முடைய திருச்சபையானது மூன்று படிநிலைகளில் உள்ளது. முதன் முதலாக வெற்றி பெற்ற திருச்சபை, அப்படி என்றால் ட்ரையம்பல் சர்ச். அதுதான் எல்லா புனிதர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல நீதிமானாக வாழ்ந்து இறைவனடி சேர்ந்து புனிதர்களாக இருக்கின்றவர்கள்தான் வெற்றி பெற்ற திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது, த ட்ரையம்பல் சர்ச். ரெண்டாவதாக சஃபரிங் சர்ச், துன்புறும் திருச்சபை. அதுதான் இந்த உலகில் வாழ்க்கை நடத்தி தன்னுடைய குற்றங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யாமல் இறந்து போன ஆத்மாக்கள் இன்னும் இறைவனடி சேராமல் இருப்பவர்கள், அவர்களைத்தான் நாம் துன்புறும் திருச்சபை, சஃபரிங் சர்ச் என கருதுகிறோம். இன்று அவர்களின் திருவிழாவை நாம், நினைவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் தன்னால் தனக்காக ஒன்றும் செய்ய முடியாது இப்போது. எனவேதான் வெற்றி பெற்ற திருச்சபை புனிதர்கள், நாம் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் பில்கிரிம் சர்ச், இந்த உலகத்தில் இறைவனை நோக்கி தந்தையை நோக்கி பயணிக்கும் நாம் பில்கிரிம் சர்ச் என்று அழைக்கப்படுகிறோம். வெற்றி பெற்ற திருச்சபையும் பில்கிரிம் திருச்சபையும் அந்த துன்புறும் திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இனி தனக்காக ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் அவர்கள் நம்முடைய ஜபத்தாலும் திருப்பலியின் சக்தியாலும் தன்னுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று இறைவனடி சேர்ந்து மோட்சத்தில் எப்போதும் இறைவனோடு புனிதர் கூட்டத்தில் ஒன்று சேர்வார்கள். அதற்காகத்தான் தாயாம் திருச்சபை இந்த நாளை நமக்கு கொடுத்துள்ளது. இறப்பு என்பது ஒரு மறைபொருள், ஒரு மிஸ்டரி. நமக்கு அதை பற்றி புரிவது கஷ்டம். என்னுடைய இறப்பு எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய இறப்பு எந்த நிலையில் நடக்கும் என்றும் எனக்கு தெரியாது. ஒருவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒருவருக்கும் இதை பற்றி அறிய முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் இறப்பார்கள். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், நாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள், இறை இயேசு உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை வாழும் கிறிஸ்தவர்கள். எனவே இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தார், அதனால் நாமும் அவரோடு சேர்ந்து வாழும்போது, அவருடைய வாழ்க்கையை வாழும்போது நாமும் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கின்றோம். பிறப்பை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், இறப்பை பற்றியும் நமக்கு நன்றாக தெரியும். ஏனால் பிறப்பும் இறப்பும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பங்குகளிலே பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், அதை நாம் அறிகிறோம், அது நமக்கு நன்றாக தெரியும். பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் மக்கள் பிறக்கின்றார்கள். இறப்பையும் நாம் அறிய முடியும். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே மக்கள் இறக்கின்றார்கள், இறந்து போகின்றார்கள், அதை நாம் காண்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறந்து விடுவார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் உயிர்ப்பை பற்றி நாம் அறிவது கடினம். ஏனென்றால் நம் மத்தியிலே யாரும் உயிர்த்ததாக நாம் பார்க்கவில்லை. எனவே இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பு, அந்த மறை உண்மையை
ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிதாக அல்ல. ஆனால் நாம் சில வேளைகளில் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அனலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வழியாக நாம் உயிர்ப்பு என்னவென்று நாம் புரிய முடியும். இன்று நாம் நம்முடைய நம்மிடமிருந்து மறைந்து போன இறந்து போன ஆன்மாக்களை நாம் நினைக்கின்றோம், அவர்களுக்காக வேண்டுகின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஏன்? அவர்கள் நம்முடைய ஜெபத்தாலும் திருப்பலியினாலும் உயிர்ப்பு பெற்று இறைவனோடு சேர்வார்கள். எனவே உயிர்ப்பு என்னவென்று நாம் அறிய வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த உயிர்ப்பு என்ன என்று நாம் அறிய வேண்டும். அப்போதுதான் நான் நல்ல முறையில் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். இதை அறிந்து கொள்ள நான் ஒரு உவமை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாயின் கருப்பையில் இருக்கும் பிள்ளை, அதை எடுத்து பாருங்கள். ஒரு தாயின் கருப்பை, அந்த கருப்பையில் ஒரு பிள்ளை. அதே போல்தான் இந்த உலகம் அந்த தாயின் கருப்பை போல் நமக்கு உள்ளது. அந்த தாயின் கருப்பையில் பிள்ளை வாழ்வது போல்தான் நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். தாயின் கருப்பையில் பிள்ளை உண்டாகிறது, அது வளர்கின்றது. ஆனால் அந்த பிள்ளை தாயின் கருப்பையில் எப்போதும் இருக்கப் போவதில்லை. 9 மாதங்கள் தான் அந்த பிள்ளை அந்த தாயின் கருப்பையில் இருக்க முடியும். எனவே 9 மாதங்களுக்கு பின் அந்த பிள்ளை பிறக்கின்றது. தாயின் கருப்பையிலிருந்து அந்த பிள்ளை வெளியே வருகின்றது, இந்த உலகத்தை காண்கின்றது. ஆனால் அந்த பிள்ளை தாயின் கருப்பையில் இருக்கும்போது வளர்ந்து கொண்டு வருகின்றது, ஒரே நிலையில் இல்லாமல் இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் அந்த தாயின் கருப்பையில் வைத்திருக்கின்றார். எனவே பிள்ளைக்கு தேவையான எல்லாம் அந்த தாயின் கருப்பையில் அந்த பிள்ளைக்கு கிடைக்கின்றது. அந்த பிள்ளைக்கு வெளியில் உலகத்தில் என்ன இருக்குதோ அதில் நாம் வெளியில் சூடாக இருக்கிறது அல்லது குளிராக இருக்கிறது, அது அந்த பிள்ளையை ஒன்றும் பாதிப்பதில்லை. அந்த பிள்ளைக்கு குளிராக இருக்கிறது என்று அந்த கருப்பையில் உள்ள பிள்ளைக்கு ஸ்வெட்டர் போடணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. எனவே அந்த பிள்ளை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது அந்த தாயின் கருப்பையில். ஆனால் தாயின் கருப்பையில் இருக்கும் பிள்ளை இந்த உலகத்தை பற்றி அந்த பிள்ளைக்கு தெரியாது. இந்த உலகத்தை அந்த பிள்ளையால் பார்க்க முடியாது. ஒளியை அந்த பிள்ளையால் அனுபவிக்க முடியாது. இறைவன் படைத்த இந்த அழகான உலகை, இந்த உலகின் அழகை அந்த பிள்ளையால் அனுபவிக்க முடியாது, காண முடியாது. அந்த பிள்ளை தன்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றும் பார்க்க முடியாது. தன்னுடைய தந்தையின் அல்லது தன்னுடைய தாயின் முகத்தை அந்த பிள்ளையால் பார்க்க முடியாது கருப்பையில் இருக்கும் வரை. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து கருப்பையிலிருந்து வெளிவரும்போது, பிறக்கும்போது இந்த உலகத்தை காண்கின்றது, இந்த ஒளியை பார்க்கின்றது, இந்த ஒலியை கேட்கின்றது, தன்னுடைய தாய் தந்தையரை நேராக பார்க்க முடிகின்றது, தாய் தந்தையரை போல் ஆகின்றது. இதே நாம் வைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை பார்த்தால் நாம் உயிர்ப்பை பற்றி அறிய முடிகிறது. எப்படி அந்த பிள்ளை தாயின் கருப்பையில் உண்டாகிறதோ அதே போல் நாம் இந்த உலகில் உண்டாகின்றோம். இந்த உலகில் நாம் வளர்கின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த தாயின் கருப்பையில் பிள்ளை வளர்கின்றதோ அப்படி நாம் இந்த உலகில் வளர்கின்றோம். இந்த உலகம் நமக்கு ஒரு கருப்பையாக இருக்கின்றது. இதில் வளர்கின்றோம். எப்படி அந்த பிள்ளைக்கு கருப்பையில் தேவையானது எல்லாம் அங்கு கிடைக்கின்றதோ அதே போல் இந்த கருப்பை போன்ற இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இறைவன் இந்த உலகத்தில் கொடுத்துள்ளார்.
ஆனால் கருப்பையில் உள்ள அந்த பிள்ளை தாய் பற்றி தெரியாது, தாய் தந்தையரை பார்க்க முடியாது, உலகத்தை பார்க்க முடியாது. அதே போல் இந்த உலகம் கருப்பை போன்ற அந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்முடைய தந்தையாம் இறைவனை நாம் பார்க்க முடியாது, நேராக பார்க்க முடியாது. The beatific vision we cannot have, பார்க்க முடியாது. நம்முடைய நாம் இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டுள்ளோம். நிலை வாழ்வு, இறைவனோடு சேர்ந்துள்ள அந்த நிலை வாழ்வு, அந்த மோட்சம், அது எப்படி இருக்கின்றது, அதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது காண முடியாது, பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த கருப்பையில் உள்ள பிள்ளை பிறப்பது போல் நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து இறக்கும்போது அது நமக்கு நம்முடைய அந்த நிலை வாழ்வு உலகத்தில் பிறப்பாக மாறுகின்றது. எனவேதான் புனிதர்களுடைய இறந்த நாளை நாம் விண்ணுலகில் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நாம் இறப்பு மூலம் அந்த விண்ணுலகில் நாம் பிறக்கின்றோம், அந்த விண்ணகத்தின் அனுபவத்தை நாம் அனுபவிக்கின்றோம், அந்த மோட்சத்தை நாம் காண்கின்றோம், இறைவனை நாம் நேராக பார்க்க முடிகிறது. எனவே இறப்பு நமக்கு கருவயிற்றிலிருந்து பிறப்பது போல இந்த உலகத்திலிருந்து நாம் நிலை வாழ்வுக்காக நாம் இறைவனின் மோட்சத்தில் அங்கு நாம் பிறக்கின்றோம். எனவேதான் இறப்பு நமக்கு ஒரு கர்ஸ், சாபம் அல்ல, அது நமக்கு ஒரு கதவு மாறி நாம் அங்கு நாம் போகும் ஒரு வழியாக இறப்பு விசுவாசிகளுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு அது மாறுகின்றது. எனவே நாம் உயிர்ப்பை பற்றி நல்ல முறையில் அறிய முடிகிறது. எனவே அந்த கருப்பையில் இருக்கும் பிள்ளை பாதுகாக்கப்பட்டு நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல மனிதனாக பிறக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நாம் நிச்சயம் உயிர்ப்புக்கு, மோட்சத்தில் பிறப்போம், உயிர்ப்பை அனுபவிப்போம். எனவேதான் நாம் இன்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்மிடமிருந்து பிரிந்து கொண்ட நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் இன்று வேண்டுகின்றோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். முக்கியமாக இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து இறைந்த எல்லா ஆயர்களுக்காகவும், எல்லா குருக்களுக்காகவும், அரு சகோதர சகோதரிகளுக்காகவும், மக்களுக்காகவும் நாம் இன்று முக்கியமாக வேண்டுகிறோம். யாரும் நினையாத அந்த ஆன்மாக்களுக்காக நாம் முக்கியமாக இன்றைய நாளில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நவம்பர் மாதம் ஆத்மாக்களின் மாதமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நவம்பர் மாதங்களிலே நாம் கல்லறைகளுக்கு சென்று எப்பவுமாவது ஜெபித்தால் நமக்கு ஒரு பரிபூர்ண பலன் கிடைக்கின்றது என்று திருச்சபை நமக்கு அறிவூட்டுகின்றது. எனவே இந்த நவம்பர் மாதத்தில் நாம் இறந்து போன ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஜெபத்தால் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் கிடைக்கின்றது. ஒரு பெண் ஒருத்தி இருந்தால், விதவை பெண், அவள் இறந்து போன ஆன்மாக்கள் மீது அதிக பக்தி வைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போய் இறந்து போன ஆத்மாக்களுக்காக அவள் ஜெபித்து கொண்டு இருந்தாள். அவள் ஏழையாக இருந்தாள், அவள் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்து கொண்டிருந்தாள், அந்த வேலையில் இருந்து அவள் நீக்கப்பட்டாள். எனவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த அவளுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் இருந்தாள். அந்த நாள் அவள் கோவிலுக்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுக்கும்போது அவள் முக்கியமாக ஒரு ஆன்மா, இறந்து போன ஒரு ஆன்மா மோட்சத்துக்கு போகும் வழியில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவுக்காக தனிப்பட்ட முறையில் அவள் ஜெபிக்கின்றாள். அவள் இறைவனிடம் அந்த திருப்பலியின் வழியாக இந்த ஆன்மா
மோட்சத்துக்கு போகும் வழியில் இருக்கின்றதோ அது என்னுடைய ஜபத்தாலும் இந்த திருப்பலியாலும் மோட்சத்துக்கு போகட்டும் என்று அவள் ஜபித்தாள். ஜபித்து திருப்பலி முடிந்ததும் தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு வாலிபனை சந்தித்தாள். அந்த வாலிபன் அவளிடம் சொன்னாள், அம்மா உங்களுக்கு வேலை தேவைப்படுகிறது என நான் அறிகிறேன். அவளிடம் ஒரு அட்ரஸை கொடுத்து, இந்த அட்ரஸில் இந்த வீட்டில் நீங்கள் சென்றால் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி தேவைப்படுகிறது, எனவே உங்களுக்கு அங்கு வேலை கிடைக்கும் என்று அந்த வாலிபன் அந்த அட்ரஸை அவளுக்கு கொடுத்தான். எனவே அவள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாலிபனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அவள் அந்த அட்ரஸின் வழியாக அந்த வீட்டை தேடி சென்றாள். அந்த வீட்டில் சென்று கதவை தட்டியதும் அங்கு ஒரு அம்மா வெளியே வந்தாள். வெளியே வந்து என்ன விஷயம் என்று கேட்டபோது அவள் சொன்னாள், ஒரு இங்கு உங்களுக்கு வேலைக்காரி தேவை என்று நான் கேள்விப்பட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா என்று கேட்டாள். அப்போது அந்த அம்மா சொன்னாள், இறைவன்தான் உன்னை இங்கு சென்றிருக்கின்றாள், ஏனென்றால் நேற்று தான் என்னுடைய வேலைக்காரி விட்டுவிட்டு சென்று விட்டாள் என்று. எனவே அவள் வீட்டுக்கு அழைத்து எந்த வேலைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக்கொண்டு அவள் போய்விட்டாள். அந்த அம்மா அந்த விதவை பெண் தன்னுடைய வேலையை தொடங்கினாள். முதல் முதலாக அவள் வீட்டை பெருக்கினாள். அப்படி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த ஒரு படத்தை பார்த்தாள், ஃபோட்டோவை பார்த்தாள். அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அவள், இந்த வாலிபன் தான் சாலையில் வழியில் எனக்கு இந்த அட்ரஸை கொடுத்தவன். எனவே அந்த அம்மாவை கூப்பிட்டு, இந்த வாலிபன் தான் எனக்கு அட்ரஸை கொடுத்தான், இன்று காலையில் இந்த வீட்டுக்கு வர என்று சொன்னாள். அப்போது அந்த அம்மா சொன்னாள், அது நடக்கவே நடக்காது, ஏனென்றால் இது என்னுடைய மகன், அவன் இறந்து 4 வருடங்கள் ஆகின்றன, அவன் எப்படி உனக்கு இந்த அட்ரஸை கொடுக்க முடியும் என்று. அப்போதுதான் அவள் அதை உணர்ந்தாள். அன்று காலையில் அவள் ஒரு முக்கியமான ஆத்மாவுக்காக அவள் ஜபித்தாள், திருப்பலி ஒப்பு கொடுத்தாள். அவர்தான் மோட்சத்திற்கு சென்று விட்டாள். அவர்தான் இவளுக்கு உதவி செய்து அந்த வீட்டில் வேலையை கொடுத்துள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இப்படி இறந்து போன ஆன்மாக்களுக்காக தினமும் ஜபம் செய்து அவர்களை மோட்சத்தில் அனுப்ப நாம் ஜபம் தபம் திருப்பலி முறையாக நாம் அப்படி செய்தோம் என்றால் அந்த ஆன்மாக்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள். அந்த ஆன்மாக்கள் நாம் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த நமக்கு உதவுவார்கள். ஒரு நல்ல ஆன்மீக வாழ்க்கையை நடத்தி நாமும் நேரே மோட்சத்திற்கு செல்ல அவர்கள் நமக்கு உதவி புரிவார்கள். எனவே இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கு மேல் வைக்கும் பக்தி அது நமக்காகத்தான், அது நல்ல பக்தி. எனவே இந்த நவம்பர் மாதத்தில் நாம் இந்த பக்தியில் ஈடுபடுவோம். இறந்து போன நம்பிக்கையை புதுப்பித்து இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம், திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இப்படி இந்த நவம்பர் மாதத்தை ஆன்மாக்களுக்காக நாம் செலவிட இந்த இறைவனை நாம் வேண்டுவோம்.